அதிகரிக்கும் கருப்பு பூஞ்சை நோய். ராமநாதபுரத்தில் இன்று ஒருவர் உயிரிழப்பு. உரிய மருத்துவ சிகிச்சையை உடனடியாக அளிக்க வலுக்கும் கோரிக்கை. பிளஸ் டூ பொதுத் தேர்வு குறித்து பெற்றோர்கள் மாணவர்கள் கருத்து தெரிவிக்க மின்னஞ்சல் தொலைபேசி எண் வெளியீடு. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சகம் அறிவிப்பு. கொரோனா நிவாரணத் தொகையின் இரண்டாம் தவணையான 2000 ரூபாய் வழங்கும் திட்டம் நாளை தொடக்கம். 14 மளிகை பொருட்கள் அடங்கிய தொகுப்பும் வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவிப்பு. மேட்டூர் அணையை திறக்கும் தேதியை முன்கூட்டியே அறிவிக்க விவசாயிகள் வலியுறுத்தல். தஞ்சையில் தூர்வாரும் பணிகள் மெத்தனப்போக்குடன் நடைபெறுவதாக குற்றச்சாட்டு. வெப்பச்சலனம் காரணமாக 10 மாவட்டங்களில் மழை பெய்யும். சென்னையில் வெப்பநிலை அதிகரிக்கும் எனவும் வானிலை மையம் தகவல். இந்தியாவில் நடப்பு ஆண்டில் சராசரியாக 101%, அதாவது சராசரியை விட அதிகமான அளவுக்கு பருவமழை பொழிய வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை மையம் தெரிவித்துள்ளது. வங்கிகள் அவசரகால கடன் வரி உத்தரவாத திட்டத்தின் கீழ் மேலும் ₹45,000 கோடி கடன் வழங்க வங்கிகள் தயாராக உள்ளதாக இந்திய வங்கிகள் சங்கம் அறிவித்துள்ளது. சிபிஎஸ்இ பொதுத் தேர்வை மத்திய அரசு ரத்து செய்துள்ள நிலையில் குஜராத்தில் 12வது வகுப்பு தேர்வை அந்த மாநில அரசு ரத்து செய்து அறிவித்துள்ளது. ட்விட்டரில் கணக்கு வைத்திருக்கும் பயனாளர்களின் உண்மைத்தன்மையை உறுதி செய்யும் வகையில் நீல டிக் தரும் முறை மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளது. வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யும் ஆக்ஸிஜன் செறிவூட்டிகளுக்கு 12% ஜிஎஸ்டி வரி விதித்த மத்திய அரசு உத்தரவை டெல்லி நீதிமன்றம் ரத்து செய்ததற்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. தேசிய மனித உரிமை ஆணையத்தின் அடுத்த தலைவராக உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி அருண்குமார் மிஸ்ராவை நியமிக்க பிரதமர் மோடி தலைமையிலான உயர்நிலை குழு பரிந்துரை செய்துள்ளது. தொழிலதிபர் மெகுல் சோக்சியை நாடு கடத்த ஆன்டிகுவா நீதிமன்றம் உத்தரவிடவுள்ள சூழ்நிலையில் அவரை இந்தியாவுக்கு அழைத்து வர சிபிஐ அதிகாரிகள் குழு அந்நாட்டுக்கு சென்றுள்ளது. நேபாள நாடாளுமன்ற கலைப்பு வழக்கை விசாரிக்க பணிமூப்பு அடிப்படையிலான அரசியல் சாசன அமர்வு ஒன்றை அமைப்பதற்கு உச்சநீதிமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது. இந்தியாவுக்கு S-400 ரக ஏவுகணை தொகுப்புகளை வழங்கும் ஒப்பந்தங்களை நிறைவேற்றும் முடிவில் எந்த மாற்றமும் இல்லை என ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. எதிர்வரும் 2027ஆம் ஆண்டுக்கான ஒருநாள் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் 14 அணிகளும் T20 உலகக்கோப்பை போட்டியில் 20 அணிகளும் பங்கேற்க உள்ளதாக ICC அறிவித்துள்ளது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் கருப்பு பூஞ்சை தொற்றால் ஒருவர் உயிரிழந்துள்ளார். ராமநாதபுரம் கிழக்கரை பகுதியைச் சேர்ந்த 70 வயது முதியவர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு ராமநாதபுரம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் கருப்பு பூஞ்சை அறிகுறி தெரிய வந்ததை அடுத்து மதுரை அரசு மருத்துவமனையில் மேல் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். இந்த நிலையில் சிகிச்சை பெற்று வந்த 70 வயது முதியவர் கருப்பு பூஞ்சை தொற்று நோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதுகுறித்து சுகாதாரத்துறை ஆய்வாளரை தொடர்பு கொண்டு கேட்டபோது அவர் கொரோனா தொற்றால் மட்டுமே உயிரிழந்ததாகவும் கருப்பு பூஞ்சை நோய் பாதிப்பு ஏற்பட்டதா என்பது குறித்து அதிகாரப்பூர்வ தகவல் ஏதும் வரவில்லை என்றும் மறுப்பு தெரிவித்துள்ளார். கருப்பு பூஞ்சை நோய்க்கு பலியானோர் எண்ணிக்கை அதிகரித்து வரும் நிலையில் அதற்கான சிகிச்சை தமிழகம் முழுவதும் பரவலாக கிடைக்க தமிழக அரசு வழிவகை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்து வருகிறது.
பிளஸ் டூ பொதுத் தேர்வு குறித்து பெற்றோர்கள் கல்வியாளர்களிடம் கருத்து கேட்க முடிவு செய்துள்ளதாக அமைச்சர் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். சிபிஎஸ்இ 12 வகுப்பு பொதுத் தேர்வு ரத்து செய்யப்படுவதாக மத்திய அரசு அறிவித்ததை அடுத்து தமிழகத்தில் பிளஸ் டூ பொதுத் தேர்வு தொடர்பாக கல்வித்துறை அதிகாரிகளுடன் தமிழக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆலோசனை நடத்தினார். ஆலோசனைக்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், தமிழகத்தில் பிளஸ் டூ பொதுத் தேர்வு நடத்துவது குறித்து மாணவர்களின் பெற்றோர் கல்வியாளர்களிடம் கருத்து கேட்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அனைத்து தரப்பின் கருத்துகளையும் கேட்டபின் பிளஸ் டூ தேர்வு குறித்து 2 நாட்களில் முடிவெடுக்கப்படும் என அவர் தெரிவித்தார். பிளஸ் டூ பொதுத் தேர்வு குறித்து கருத்து தெரிவிக்க மாணவர்கள், பெற்றோர்கள், கல்வியாளர்கள் tnschoolschedule21@gmail.com என்ற மின்னஞ்சல் அல்லது 1444 எண்ணில் தொடர்பு கொண்டு பிளஸ் டூ பொதுத் தேர்வு குறித்து தங்களது கருத்துக்களை தெரிவிக்கலாம் என தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டப்பேரவைத் தேர்தலில் வெற்றி பெற்று திமுக ஆட்சி அமைந்தவுடன் 2,07,00,000 குடும்ப அட்டைதாரர்களுக்கு கொரோனா நிவாரண நிதியாக 4,000 ரூபாய் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. 4,000 ரூபாய் முதல் தவணையாக 2,000 ரூபாய் வழங்கப்பட்டது. இந்நிலையில் கொரோனா நிதி உதவியின் 2வது தவணை 2,000 ரூபாயை வழங்கும் திட்டத்தை நாளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் 10 பேருக்கு நிவாரண நிதியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்குகிறார். மேலும் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி பிறந்த நாளை முன்னிட்டு பல திட்டங்களும் தொடங்கி வைக்கப்படுகின்றன. அதில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 14 மளிகைப் பொருட்களை இலவசமாக வழங்கும் திட்டத்தையும், கோவில்களில் வேலை பார்க்கும் பூசாரிகள், பட்டாச்சாரியர்கள், அர்ச்சகர்களுக்கு 4,000 ரூபாய் நிவாரணமும், 10 கிலோ அரிசி, 15 வகை மளிகைப் பொருட்கள் வழங்கும் திட்டமும் தொடங்கி வைக்கப்படுகிறது. அதேபோல் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்த பத்திரிகையாளர்கள் குடும்பத்துக்கு 10,00,000 ரூபாய், திருநங்கைகள் கட்டணம் இல்லாமல் பேருந்தில் பயணிக்க அனுமதி, மருத்துவ மற்றும் காவலர் குடும்பங்களுக்கு நிவாரணம் வழங்கும் நிகழ்ச்சியும் நடைபெறுகிறது. டெல்டா மாவட்டங்களின் பாசனத்திற்காக ஜூன் 12 மேட்டூர் அணை திறக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் 20 கோடி ரூபாய் மதிப்பில் நடைபெற்று வரும் தூர்வாரும் பணிகளை கண்காணித்து வரும் அதிகாரி பிரதீப் யாதவ் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். இதில் விவசாயிகளும் கலந்து கொண்டனர். அப்போது அடுக்கடுக்காக குற்றச்சாட்டுகளை முன்வைத்தனர். மேட்டூர் அணை திறக்கும் தேதியை முன்கூட்டியே அறிவித்தால் மட்டுமே விவசாயிகள் அடுத்த கட்ட பணியில் ஈடுபட முடியும் என்றும், தூர்வாரும் பணிகள் மெத்தன போக்கில் நடைபெற்று வருகிறது என்றும் தெரிவித்தனர். ஜூன் 12 தண்ணீர் திறந்தால் மட்டுமே குறுவை சாகுபடியை தொடங்க முடியும் எனவும், பயிர்க்கடன் இடுபொருட்கள் தட்டுப்பாடின்றி வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினர். வெப்பச்சலனம் காரணமாக கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஈரோடு, சேலம் உள்பட 10 மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வெப்பச்சலனம் காரணமாக கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஈரோடு, சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும், நாமக்கல், ஈரோடு, நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், கரூர், திண்டுக்கல் மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழையும் பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வரும் 4 மற்றும் 5 தேதிகளில் தேனி, திண்டுக்கல், சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் எனவும், 6 தேதி தமிழக உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழையும், கடலோர மாவட்டங்கள் மற்றும் புதுவை, காரைக்கால் பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், அதிகபட்ச வெப்பநிலை 38 மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸாக இருக்கும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் 25,000 கொரோனா சிகிச்சை படுக்கைகள் காலியாக இருப்பதாக மருத்துவத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி அடுத்த ஐயப்பாக்கம் ஊராட்சியில் ஸ்கிரீனிங் சென்டர் மற்றும் கொரோனா சிறப்பு மருத்துவ சிகிச்சை மையம் ஒன்றாக அமைக்கப்பட்டுள்ளது. 165 படுக்கை வசதியுடன் கொண்ட இந்த மையத்தில் 65 படுக்கைகளுக்கு ஆக்ஸிஜன் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இதை MPTR பாலு, மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன், பால்வளத்துறை அமைச்சர் சாமு நாசர் துவக்கி வைத்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர், தமிழகத்தில் 518 பேருக்கு கருப்பு பூஞ்சை பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார். நல்லா கேட்கிறாங்க.
சமீபத்தில் இலங்கை கடற்பகுதியில் தீ விபத்துக்குள்ளான எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பல் தற்போது கடலில் மூழ்கி வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இலங்கை அரசு வெளியிட்ட அறிவிப்பில் விபத்துக்குள்ளான கப்பலை ஆழ்கடலுக்கு இட்டுச் செல்ல இலங்கை கடற்படையினர் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் என்றும், ஒருவேளை அந்த விபத்து கப்பலிலிருந்து எண்ணெய் கசிவு ஏற்பட்டால் அதன் விளைவாக இலங்கை மற்றும் இந்தியா கடற்பகுதியில் எண்ணெய் படிமங்கள் மிதக்கக்கூடும் என தெரிகிறது. இந்த நிலையில் சுற்றுப்புறச் சூழலை பாதுகாக்கும் பொறுப்பில் இந்தியாவின் உதவியை எதிர்பார்ப்பதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் வல்லத்திராக்கோட்டை அருகே கீற்றுமட்டை பின்னி விற்பனை செய்து அதில் வரும் வருமானத்தை வைத்து வாழ்ந்து வந்த குடும்பங்களின் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. வட்டிக்கு கடன் வாங்கி மட்டை பின்னும் தொழில் செய்து வந்த இவர்கள் கொரோனா தாக்கத்தால் முடங்கி போயுள்ளனர். தென்னங்கீற்றுகளுக்கு சீசன் காலம் என்பதால் கடன் பெற்று தென்னந்தோட்டத்து உரிமையாளர்களிடம் தென்னை மட்டைகளை வாங்கி அதை முடிந்து விற்பனை செய்து வந்ததாகவும், தற்போது பொது முடக்கத்தால் பின்னிய கீற்று மட்டைகளை விற்பனை செய்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாகவும் கூறுகின்றனர். அன்றாட தேவைகளுக்கு கூட அடுத்தவரை நம்பி இருக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டு உள்ளதாகவும், அரசு தங்களை தொழிலாளர்களாக அங்கீகரித்து அதற்கான நலத்திட்ட உதவிகளை வழங்குவதோடு சுய உதவிக்குழுக்கள் மூலம் கடன் வழங்கி தங்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வழிவகை செய்ய வேண்டும் என வேதனையோடு தெரிவிக்கின்றனர். இது ஏதாவது ஒன்று எங்களுக்கு சுய உதவி குழு மாதிரி இது மாதிரி கொடுத்து ஏதாவது நான் தள்ளுபடி பண்ணுறது செய்கிறேன் பண்ணலாட்டியும் அது மாதிரி அது கவர்மெண்ட் மூலமாக எதுவும் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கேமே இருந்தால் எங்களுக்கு சேர்மந்தேன் நாங்கள் வட்டிக்கு வாங்கி தான் நாங்கள் எதையும் செலவு பண்ணாலும் அந்த வட்டி கட்ட எங்களுக்கு முடியாது அவ்வளோ நிலைமையில் இருக்கிறோம். தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஆட்கள் பற்றாக்குறையால் கொரோனாவால் உயிரிழந்தவர்களை உறவினர்களே பொதிந்து எடுத்துச் செல்லும் அவலம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தேனி அரசு மருத்துவமனையில் கொரோனா பாதிப்புக்கு நூற்றுக்கணக்கானோர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் ஆட்கள் பற்றாக்குறையால் மருத்துவமனையில் கொரோனாவால் உயிரிழந்தவர்களின் உடல்களை அவர்களின் உறவினர்களே பிணவரைக்கு வந்து பொதிந்து எடுத்துச் செல்லும் அவலம் புகைப்படங்கள் இணையதளத்தில் பரவின. புகைப்படத்தில் பிணவரையில் பாதுகாப்பு கவச உடை அணியாத சிலர் இறந்த நோயாளிகளின் உடலை சுற்றுவது போல பதிவுகள் இடம்பெற்றிருந்தன. இது உண்மையிலேயே தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் எடுக்கப்பட்டதுதானா என்று விசாரிக்க மாவட்ட ஆட்சியர் கிருஷ்ணனுனி உத்தரவிட்டார். அதன்படி மருத்துவக் கல்லூரி முதல்வர் பாலாஜிநாதன் நடத்திய விசாரணையில் அந்த புகைப்படங்கள் உண்மையானது என தெரியவந்தது. இதையடுத்து பிணவரை பணியில் அலட்சியமாக பணியாற்றிய ஊழியர்கள் இருவர் மற்றும் பிணவரைக்கு வெளியாட்களை அனுமதித்த காவலாளி மூவரையும் பணியிடை நீக்கம் செய்து மருத்துவக் கல்லூரி முதல்வர் உத்தரவிட்டுள்ளார். தூத்துக்குடியில் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் சிகிச்சை பெற ஆறுமுகசாமி ஆசிரமத்தில் அமைக்கப்பட்டுள்ள சிகிச்சை மையத்தை அமைச்சர் கீதா ஜீவன் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தூத்துக்குடி மாவட்டத்தில் இதுவரை 361 சிறுவர் சிறுமியர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர் எனவும், அவர்களுக்கு சிகிச்சை அளிக்க 4 இடங்களில் சிகிச்சை மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன எனவும் தெரிவித்தார். தூத்துக்குடி மாவட்டத்தில் கொரோனாவால் பெற்றோரை இழந்த 72 குழந்தைகள் கண்டறியப்பட்டதாகவும், தொடர்ந்து வருவாய்த்துறை மூலம் கணக்கெடுக்கும் பணி நடைபெற்று வருவதாகவும் கீதாஜீவன் தெரிவித்தார். நாமக்கல் மாவட்டத்தில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை
நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் கடந்த 13 நாட்களில் 10,000 மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். குறிப்பாக நகர்ப்புறங்களை காட்டிலும் கிராமப்புறத்தில் நோய் பரவல் அதிகம் காணப்படும் நிலையில் சிகிச்சைக்காக ஆக்சிஜன் வசதி கொண்ட படுக்கைகளின்றி அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் நோயாளிகள் கூட்டம் அலைமோதுகிறது. ஆக்சிஜன் வசதி கொண்ட படுக்கை தட்டுப்பாட்டை போக்க நாமக்கல் ரோட்டரி சங்கத்தின் உதவியுடன் நாமக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் இரும்பு தகரத்தால் ஆன மேற்கூரையுடன் கூடிய தற்காலிக கூடாரம் அமைக்கப்பட்டுள்ளது. அங்கு 20 ஆக்சிஜன் படுக்கை வசதிகள் தயார்படுத்தும் பணி நடைபெற்று வருகிறது. மதுரை மாவட்டத்தில் இதுவரை மாவட்டம் முழுவதும் 18 முதல் 45 வயது உடையோர் 166,000 பேர் முதல் டோஸ் செலுத்திக் கொண்டுள்ளனர். 57,836 பேர் இரண்டாம் டோஸ் தடுப்பூசி செலுத்திக் கொண்டுள்ளனர். இந்நிலையில் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள தினம்தோறும் ஒவ்வொரு மையங்களிலும் 100 கணக்கானோர் ஒரே நேரத்தில் கூடுவதால் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டு வந்தது. இந்நிலையில் கூட்டத்தை கட்டுப்படுத்த மதுரை அரசு மருத்துவமனை தடுப்பூசி மையத்தில் இனிமேல் முன்பதிவு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. தடுப்பூசி செலுத்த விரும்புவோர் 7823995550 என்ற உதவி எண்ணிற்கு அழைத்து முன்பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். பூந்தமல்லி, நசரத்பேட்டை, திருவள்ளூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் தமிழ்நாடு ஓவியர்கள் சங்கம் சார்பில் பிரம்மாண்ட ஓவியங்கள் வரையப்பட்டு விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. திருவள்ளூர் மாவட்டம் மட்டுமல்லாமல் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் ஓவியங்கள் வரைந்து முகக்கவசம் அணிவது, கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொள்வது உள்ளிட்டவைகளின் முக்கியத்துவத்தை மக்களிடையே ஓவியங்கள் மூலம் விளக்கி வருகின்றனர். இந்த ஆண்டு தமிழகம் முழுவதும் 1.5 லட்சம் ஓவியங்கள் வரைய திட்டமிட்டு இருப்பதாக தமிழ்நாடு ஓவியர் சங்கத்தினர் தெரிவித்தனர். வாழ்வாதாரத்தை இழந்து நிற்கும் தங்களுக்கு தமிழக அரசு நிவாரண உதவி அளிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்துள்ளனர். தமிழகம் முழுவதும் ஊரடங்கில் ஒரு சில தளர்வுகள் தற்போது அரசால் வழங்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் காய்கறி, மளிகை, பழங்கள் தள்ளுவண்டியில் கொண்டு சென்று விற்பனை செய்யலாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதனை பயன்படுத்தி தற்போது பல வியாபாரிகள் பழங்களை விற்பனை செய்து வருகிறார்கள். ஆனால் பெரிய அளவு மக்கள் பழங்களை வாங்காததால் வந்த விலைக்கு விற்பனை செய்யும் நிலைக்கு பல வியாபாரிகள் தள்ளப்பட்டு இருப்பதாகவும், கொரோனா நோய் குறித்து பயம் அதிகமாக இருந்தாலும் அதைவிட அதிக பயம் வறுமையில் சிக்கிக் கொள்வோமோ என்ற பயம் அதிகமாகியுள்ளதாக பல வியாபாரிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். நீலகிரி மாவட்டத்தில் விளையும் பசுந்தேயிலுக்கு ஜூன் மாதத்திற்கான குறைந்தபட்ச விலையை தென்னிந்திய தேயிலை வாரியம் நிர்ணயம் செய்துள்ளது. அதன்படி மே மாதம் உற்பத்தி செய்யப்பட்ட தேயிலை ஏலத்தில் விற்கப்பட்ட விலையின் அடிப்படையில் பச்சை தேயிலை கொள்முதல் விலையாக கிலோவுக்கு குறைந்தபட்சம் 19.92 ரூபாய் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. விவசாயிகளுக்கு இந்த குறைந்தபட்ச விலையினை தேயிலை தொழிற்சாலைகள் வழங்குவதை அதிகாரிகள் குழு கண்காணித்து வருவதாகவும், இந்த விலையை வழங்காத தொழிற்சாலைகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என தேயிலை வாரிய அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காய்கறி, மளிகை, ரேஷன், அத்தியாவசியப் பொருட்கள், உரம் உள்ளிட்டவை கொண்டு செல்லும் சரக்கு லாரிகளை இயக்கும் ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்கள் திருச்சியில் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் 150 மேற்பட்ட லாரிகள் நிறுத்தி வைக்கப்பட்டன. வீட்டிலிருந்து இருசக்கர வாகனத்தில் வரும்போது காவல்துறையினர் தங்களுடைய வாகனங்களை பறிமுதல் செய்து விடுவதாகவும், ஏற்கனவே பாலக்கரை காவல் நிலையத்தில் அனுமதி சீட்டு வாங்கி வைத்துள்ள நிலையில் சில இடங்களில் அதை காவல்துறையினர் ஏற்றுக்கொள்ள மறுப்பதால் பணிக்கு வருவதில் சிரமம் ஏற்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டிய லாரி ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர் சங்கத்தினர் தங்களுடைய இருசக்கர வாகனங்களை திருப்பிக் கொடுத்தால் மட்டுமே பணிக்கு மீண்டும் செல்வோம் என தெரிவித்தனர். காவல்துறையினர் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதைத் தொடர்ந்து லாரி ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர் சங்கத்தினர் போராட்டத்தை கைவிட்டனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் ஊரடங்கு கட்டுப்பாடுகளை மீறி கூட்டம் கூட்டமாக வாகனங்களில் பொதுமக்கள் உலா வருகின்றனர். அருப்புக்கோட்டை நகர்பகுதியில் அத்தியாவசிய காரணங்கள் இல்லாமல் இருசக்கர வாகனம், ஆட்டோ கார் உள்ளிட்ட வாகனங்களில் மக்கள் சுற்றி வருகின்றனர். போலீசார் தீவிர வாகன தணிக்கையில் ஈடுபட்ட போதும் வாகன ஓட்டிகள் காவல்துறையினரை கண்டதும் வேறு பாதை வழியாக சென்று விடுகின்றனர். காவல்துறையினர் வாகனங்களை பறிமுதல் செய்தாலும் அபராதம் விதித்தாலும் அதை பொருட்படுத்தாமல் மக்கள் தொடர்ந்து வெளியே சுற்றி வருவதாக புகார் எழுந்துள்ளது. கொரோனா தங்களை ஒன்றும் செய்யாது என்ற எண்ணத்தில் அதிகாரிகளை ஏமாற்றிவிட்டு சென்றாலும்
கொரோனாவை ஏமாற்ற முடியாது என்பதை மக்கள் உணர வேண்டும். அரசாங்கத்தின் உத்தரவை மதித்து பொதுமக்கள் பொறுப்புடன் செயல்பட்டால் மட்டுமே பெருந்தொற்றை குறைக்க முடியும் என்பதே சமூக ஆர்வலர்களின் ஆதங்கமாக உள்ளது. தடுப்பூசி தட்டுப்பாட்டால் தருமபுரியில் தடுப்பூசி முகாம்கள் தற்காலிகமாக பணி நிறுத்தப்பட்டுள்ளது. தருமபுரி மாவட்டத்தில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, அரூர் பாலக்கோடு பெண்ணாகரம் அரசு மருத்துவமனைகள், 51 ஆரம்ப சுகாதார நிலையங்களை தவிர்த்து 10 ஊராட்சி ஒன்றியங்களில் தினசரி கொரோனா தடுப்பூசி சிறப்பு முகாம் நடைபெற்று வந்தது. இதுவரை 150,000 பேருக்கு தடுப்பூசி போடப்பட்டுள்ள நிலையில் தடுப்பூசி பற்றாக்குறையால் சிறப்பு முகாம்கள் நிறுத்தப்பட்டுள்ளது. ஆனால் மருத்துவமனைகள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் தொடர்ந்து தடுப்பூசி போடப்படுகிறது. தருமபுரி நகரின் மையப்பகுதியில் உள்ள ராமாக்கள் ஏரி நகரின் முக்கிய நீர் ஆதாரமாக விளங்குகிறது. இந்நிலையில் தனியார் மருத்துவமனைகளில் பயன்படுத்தப்படும் ஊசி, இரத்தக்கரை படிந்த பஞ்சு உள்ளிட்ட மருத்துவ கழிவுகள் மற்றும் கொரோனா நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கும்போது மருத்துவர்கள் பயன்படுத்தும் கவச உடை அனைத்தும் ராமாக்கள் ஏரியின் அருகே உள்ள இடத்தில் இரவு நேரங்களில் மலைபோல் கொட்டிவிட்டு செல்கின்றன. இதனால் அப்பகுதியில் துர்நாற்றம் வீசி தொற்று நோய் பரவ வாய்ப்புள்ளதால் மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கொரோனாவிலிருந்து மக்கள் தங்களை தாங்களே பாதுகாத்துக் கொள்ள கபசுர குடிநீர், தனி மனித இடைவெளி, முகக்கவசத்தை கடைபிடிக்க வேண்டும். யாரும் வீட்டை விட்டு தேவையில்லாமல் எந்த விதமான அத்தியாவசிய காரணமின்றி வெளியே வரக்கூடாது. அதுலேயே நம்ம வெளியே வரத்துக்கு வீட்டிலேருந்து இருக்கிற ஒவ்வொரு நபரும் வெளியில் போகும்போது தேவையான விஷயங்களுக்காக மட்டும் போயிட்டு முகக்கவசம் கட்டாயம் அணிந்து சானிடைசர் யூஸ் பண்ணி இருக்கிறது நமக்கு மிகவும் பாதுகாப்பாக இருக்கும். அதுபோல் மக்கள் விழிப்புணர்ச்சி இல்லாத நடமாட்டம் இருந்ததுனால தான் இந்த கொரோனா இரண்டாவது அலை அதிகப்படியாக இங்கே இருக்குது. இதை கட்டுப்படுத்தணும்னா நாம் நம்மளை பாதுகாப்பு பண்ணணும். நாம் முகக்கவசம் அணியணும், சானிடைசர் கை கழுவணும், சோப் போட்டு கை கழுவணும். வெளியே போயிட்டு வந்தோம் பொது இடத்துல அதிகம் கூடக்கூடாது. தமிழகத்திலேயும் கொரோனா தொற்று அதிகமாக பரவிட்டுருக்கு. ஜனங்கள் மக்கள் பாதுகாக்க தங்களை தாங்களே பாதுகாத்து கொள்ள வேண்டும். அதனால் போக்குவரத்துகள்லாம் தடை செய்து தமிழக அரசு சொல்லும் விதிமுறைகளை கடைபிடித்து மக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் முழு ஊரடங்கு மிகவும் அவசியமாக உள்ளது. இதை வந்து தடுக்கிறதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா வேக்சின் போட்டுக்கணும், மாஸ்க் போட்டுக்கணும், சோசியல் டிஸ்டன்சிங்கோடு இருக்கணும், வீட்டிலேருந்து ஒருத்தர் மட்டும் வெளியில் போய் வேணுங்கிற சாமான் வாங்கிட்டு வந்து ப்ரிசர்வ் பண்ணிக்கணும், தேவையில்லாத இடத்துல தேவையில்லாமல் சுத்தக்கூடாது. இந்த மாதிரி இருந்துட்டிங்கன்னா வீட்டிலேருந்து கபசுர குடிநீர், இடிச்சாறு இந்த மாதிரி கிட்ட வைத்தியம் நமக்கு தெரிஞ்ச மாதிரி சுடு தண்ணியில் கார்கி பண்ணுறது, உப்பு மஞ்சள் எல்லாம் போட்டு சுடு தண்ணியில் கார்கி பண்ணுறது, வெளியில் போயிட்டு வந்தால் கைகால் கழுவிட்டு வீட்டுக்குள்ளே போகிறது, அப்புறம் இது சானிடைஸ் பண்ணிக்கிறது, ஹேண்ட் வாஷ் பண்ணுறது, இதெல்லாம் ரெகுலராக பண்ணிட்டு வந்தோம்னாக்க நம்ம ஊர்லேருந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணலாம். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளை நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். கொரோனா இரண்டாம் அலை வந்து ரொம்ப தீவிரமடைகிறதுக்கு காரணம் மக்கள் தான். மக்கள் வந்து ஒரு விழிப்புணர்வு இல்லாத, சமூக இடைவெளி இல்லை, மாஸ்க் போடுறதில்லை, அதனால் அதிகமாக பரவி எல்லாம் உயிரிழப்பு அதிகமாகிட்டே இருக்குது. அதனால் மக்கள் வந்து பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னா மாஸ்க் போடணும், தேவையில்லாத வெளியே யாரும் வரக்கூடாது, சமூக இடைவெளியை கடைபிடிக்கணும், அரசு சொல்கிற விதிமுறைகளை எல்லாமே கடைபிடித்து அவங்கள அவங்க பாதுகாத்துக்கணும். நாகை நகர காவல் நிலையத்தில் பணியாற்றும் ஆய்வாளர் பெரியசாமி தனது காக்கி சட்டையை கழற்றி வைத்துவிட்டு விவசாயி வேடத்தில் விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். மாஸ்க் அணியாதபோது கொரோனா நம்மை எவ்வாறு கவ்விக்கொள்கிறது என தரையில் விழுந்து தத்ரூபமாக பொதுமக்கள் மத்தியில் நடித்து காட்டினார். கொரோனா விழிப்புணர்வு பாடலுடன் தத்ரூபமாக ஆய்வாளர் நடித்து காட்டி இறந்து போகும் காட்சி அனைவரையும் ஒரு சில நிமிடம் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. காவலர் என்றால் கடுமை காட்டுபவர் என்ற கூற்றை உடைத்திருந்து மக்களின் உயிர்காக தன்னலம் பாராமல் சமூக அக்கறையுடன் ஆய்வாளர் பெரியசாமி நடத்திய விழிப்புணர்வு நிகழ்ச்சியைக் கண்டு பொதுமக்கள் தாங்கள் அனைவரும் கண்டிப்புடன் ஊரடங்கை கடைபிடிப்போம் என கூறி அவரை பாராட்டி சென்றனர்.
ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி அருகே மேலக்கிடாரம் கிராமத்தில் லாடைசாமி என்பவர் பனைமர மட்டையின் மூலமாக தும்பு தயாரிக்கும் பணி செய்து வருகிறார். இந்த தும்புகள் ராணுவ தளவாடங்களை தூய்மைப்படுத்த பெரிதும் பயன்படுகிறது. அத்துடன் அந்த தும்புகள் ஜெர்மன், அமெரிக்கா, இலங்கை, பிரான்ஸ், இங்கிலாந்து போன்ற நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இந்த பணியை கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேல் தொடர்ந்து அவரும் அவரது பட்டதாரி மகன்களான கரிமுகன், கரண், வாசகன் ஆகியோர் ஈடுபட்டுள்ளனர். மேலும் அவர்கள் அந்த கிராமத்தில் 50க்கும் மேற்பட்ட பெண்கள் மற்றும் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பையும் ஏற்படுத்தி தருகின்றனர். ஈரோடு மாவட்டம் சூரம்பட்டி பாரதிபுரத்தில் வசிக்கும் 10 நபர்களுக்கு கடந்த 2 தினங்களுக்கு முன்பு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது. இதனையடுத்து அந்த பகுதி நபர்கள் வெளியே செல்லாமலும் வெளிநபர்கள் உள்ளே செல்லாத வகையிலும் தடுப்புகள் அமைக்கப்பட்டுள்ளது. இதனால் அத்தியாவசியப் பொருட்கள் கிடைக்காமல் அந்த பகுதியில் மக்கள் மிகவும் சிரமப்பட்டு வந்தனர். இதனால் அந்த பகுதியில் பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறையினருடன் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். சம்பவ இடத்திற்கு வந்த மாநகராட்சி அதிகாரிகள் அத்தியாவசியப் பொருட்கள் கிடைக்க நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை அடுத்து அந்த பகுதி மக்கள் கலைந்து சென்றனர். தமிழகத்தில் கொரோனா 2வது அலை காரணமாக திண்டுக்கல் மாநகராட்சிக்கு சொந்தமான அண்ணாப்பூ மார்க்கெட் மூட மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டது. இதனால் மலர் விவசாயிகளுக்கு 1000 ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டது. இந்நிலையில் தற்பொழுது தமிழகத்தில் கொரோனா தொற்றின் தாக்குதல் சற்று குறைந்துள்ளதால் இன்று முதல் திண்டுக்கல் பேருந்து நிலையத்தில் தற்காலிகமாக பூ மார்க்கெட் செயல்பட மாவட்ட நிர்வாகம் அனுமதி அளித்துள்ளது. இதனையடுத்து விவசாயிகள் பூக்களை தற்காலிகமாக மார்க்கெட்டிற்கு கொண்டு வந்து பூக்களை விற்பனை செய்து வருகின்றனர். தேனி மாவட்டம் போடி மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமப் பகுதிகளான உப்புக்கோட்டை, குண்டல் நாயக்கன்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் 500க்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவில் சின்ன வெங்காயம் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. நடவு செய்த 60 நாட்களில் பலன் தரக்கூடிய சின்ன வெங்காயம் இந்த ஆண்டு நல்ல விளைச்சல் உள்ளதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். 2 மாதங்களுக்கு முன் சின்ன வெங்காயம் கிலோ 60 ரூபாய் வரை விற்பனையான நிலையில் ஊரடங்கு காரணமாக கிலோ 45 ரூபாய் வரை மட்டுமே விற்பனையாவதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். ரேஷன் கடைகளில் 13 பொருட்கள் அடங்கிய தொகுப்பு நாளை முதல் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அதற்கான டோக்கன் விநியோகம் இன்று நடைபெறுகிறது. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் பெருமாள்மலை பகுதியில் செயல்பட்டு வரும் நியாயவிலை கடைகளுக்கு கடைகள் மூலம் டோக்கன் வழங்காமல் திமுக நிர்வாகி வீட்டில் டோக்கன் வழங்கப்பட்டது. டோக்கனை பெறுவதற்கு சமூக இடைவெளியின்றி பொதுமக்கள் 100க்கணக்கானோர் ஒரே நேரத்தில் கூடியதால் அந்த பகுதியில் சலசலப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த பள்ளிப்பாளையம் போலீசார் கூட்டத்தை கட்டுப்படுத்தி ஒழுங்குபடுத்தினர். திமுக நிர்வாகிகள் மூலம் டோக்கன்கள் வழங்கப்படுவது சட்டப்படி குற்றம் என்றும் நியாயவிலை கடைகள் மூலம் டோக்கன் வழங்க கூட்டுறவுத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவை மாவட்டத்தில் தமிழக முதலமைச்சர் உத்தரவுப்படி கடந்த மாதம் 90% பேருக்கு முதல் கட்ட நிவாரணம் 2000 ரூபாய் வழங்கப்பட்டது. தற்போது 2ம் கட்டமாக 2000 ரூபாய் வழங்கப்பட உள்ள நிலையில் வீடு வீடாக டோக்கன் விநியோகம் செய்யப்பட்டன. ஒரு ரேஷன் கடை ஊழியர் தினமும் 200 ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வழங்குகிறார். டோக்கனில் குறிப்பிடப்பட்ட தேதி வாரியாக கார்டுதாரர்களுக்கு தலா 2000 ரூபாய் கொரோனா நிவாரணம் வழங்கப்படும் எனவும் ரேஷன் கடைகளில் பொதுமக்கள் கூட்டமாக குவியக்கூடாது எனவும் மாவட்ட கலெக்டர் நாகராஜன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் காவல்துறையினர் ரோந்து சென்றபோது நெய் விளக்கைச் சேர்ந்த புருஷோத்தம ராஜை விசாரணை செய்தனர். அப்போது சாக்கு மூட்டைகளில் எரிசாராயும் காய்ச்ச தேவையான மூலப்பொருட்களான பேரீச்சை, வெல்லம், நமச்சாரம், கடுக்காப்பொடி போன்ற பொருட்கள் இருந்தது தெரிய வந்தது. இதையடுத்து சுதாகர், புருஷோத்தம ராஜ் ஆகியோரை கைது செய்த போலீசார் ஆயக்காரன் குளத்தைச் சேர்ந்த திருமறை செல்வத்தை தேடி வருகின்றனர். ஊரடங்கி மீறி எரிசாராயம் காய்ச்சுவதற்கான மூலப்பொருட்களை விற்பனை செய்த மலர் மளிகை கடைக்கு நகராட்சி நிர்வாகம் 5000 ரூபாய் அபராதம் விதித்துள்ளது. கொரோனா பாதிக்கப்பட்ட நடுத்தர மற்றும்
ஏழை மக்கள் வசிக்கும் வீடுகள் சிறியதாக உள்ளதால் தங்களை வீடுகளில் தனிமைப்படுத்திக் கொள்ளும் வசதி அவர்களுக்கு கிடையாது எனவும் அதனால் அரசு அவர்களை கேர் சென்டர்களில் தங்க வசதி ஏற்படுத்திக் கொடுக்க வேண்டும் எனவும் முன்னாள் அமைச்சர் காமராஜ் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் கொரோனா தடுப்பு முன்களப் பணியில் ஈடுபட்டுள்ள நகராட்சி ஊழியர்களுக்கு அதிமுக சார்பில் அரிசி மளிகை காய்கறி உள்ளிட்ட பொருட்களை காமராஜ் வழங்கினார். அதன்பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கடந்த ஆண்டைப் போல இந்த ஆண்டும் விவசாய உழவு மானியத்தை தமிழக அரசு உடனடியாக வழங்க வேண்டும் தூர்வாரும் பணியை விரைந்து முடிக்க வேண்டும் என்றார். இரண்டு ஏக்கருக்கு குறைவாக நிலம் வைத்துள்ள சிறு குறு விவசாயிகளுக்கு கோடை உழவை இலவசமாக செய்து தர தமிழ்நாடு வேளாண் துறையும் டிராக்டர் தயாரிப்பு நிறுவனம் டாஃபேயும் இணைந்து தமிழ்நாடு முழுவதும் ஏற்பாடு செய்துள்ளன. இதன் ஒரு பகுதியாக விருதுநகர் மாவட்டம் காரியப்பட்டி வட்டம் மேலத்துலுக்கன்குளம் கிராமத்தில் 6 டிராக்டர்களை கொண்டு ஒரே நேரத்தில் நவீன முறையில் கோடை உழவு பணி தொடங்கி வைக்கப்பட்டது. இலவச கோடை உழவு பணியை ஏற்பாடு செய்த தன்னார்வலர் கிருஷ்ணகுமார் கொரோனா ஊரடங்கு காலத்தில் உழவு பணி செய்ய வசதி இல்லாமல் இருக்கும் விவசாயிகளுக்கு உதவும் விதமாக அரசும் தனியார் டிராக்டர் நிறுவனமும் இணைந்து இப்பணியை செய்வதாக தெரிவித்தார். கடந்த ஆண்டு மாவட்டத்தில் 8000 ஏக்கர் நிலம் இலவசமாக உழுது கொடுக்கப்பட்டதாகவும் நடப்பாண்டு 50 டிராக்டர்களை கொண்டு 15000 ஏக்கர் நிலத்தை உழுது கொடுக்க உள்ளதாகவும் தெரிவித்தார். இந்த திட்டத்தின் மூலம் விருதுநகர் மாவட்டத்தில் 7000 விவசாயிகள் பயன்பெற உள்ளதாகவும் கோடை இலவச உழவு தேவைப்படும் விவசாயிகள் 1800-400-100 என்ற இலவச தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளலாம் எனவும் 2 நாட்களில் அவர்களின் நிலம் உழவு செய்து கொடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். கிருஷ்ணகிரியில் லஞ்சம் பெற்று வழக்கு பதியாமல் இருந்த தலைமை காவலர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் குருபரப்பள்ளி காவல் நிலையத்தில் தலைமை காவலராக பணியாற்றி வருபவர் எம் மதியழகன். ராயக்கோட்டை அருகே கடந்த மாதம் இவர் மேற்கொண்ட சோதனையின்போது குட்கா வாகனத்தை பிடித்ததாகவும் அப்போது வழக்கு பதிவு செய்யாமல் இருக்க 2.5 லட்சம் ரூபாய் பணம் பறித்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. இது தொடர்பாக போலீசார் நடத்திய விசாரணையில் தலைமை காவலர் மதியழகன் பணம் பெற்றது உறுதியானது. இதையடுத்து அவரை பணியிடை நீக்கம் செய்து கிருஷ்ணகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உத்தரவிட்டார். மதுரை கொரோனா சிறப்பு மருத்துவமனையில் மதுரை பேரையூர் மல்லபுரம் கிராமத்தைச் சேர்ந்து வந்த பாண்டியம்மாள் என்ற மூதாட்டி சிகிச்சை பெற்று வருகிறார். இந்நிலையில் அவர் படுக்கைக்கு மேலே இருந்த மின் விசிறி பழுதாகி படுக்கையில் இருந்த பாண்டியம்மாள் தலையில் விழுந்ததால் அவருக்கு பலத்த காயம் ஏற்பட்டது. உடனடியாக அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது. இதற்கிடையில் மின்சாதன பொருட்களை கண்காணித்து கோளாறுகள் இருந்தால் சரி செய்யுமாறு நோயாளிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் பகுதிகளில் கோவையில் இருந்து ட்ரோன் வரவழைக்கப்பட்டு சோதனை ஓட்டமாக அதன் மூலம் கிருமி நாசினி தெளிக்கப்பட்டது. ட்ரோன் மூலம் கிருமி நாசினி தெளிக்கப்படும் போது விரைவாக அதிக பரப்பளவில் எளிதாக கிருமிகளை அழிக்க முடியும் என நகராட்சி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சோதனை ஓட்டம் வெற்றி பெற்றுள்ள நிலையில் இன்று முதல் கூடலூரில் அனைத்து பகுதிகளிலும் ட்ரோன் மூலம் கிருமி நாசினி தெளிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாகை மாவட்டத்தில் நகராட்சி சார்பாக ராட்சத ட்ரோன் கருவி மற்றும் நவீன கிருமி நாசினி தெளிப்பான் மூலம் நகரின் பல்வேறு பகுதிகளில் கிருமி நாசினி தெளிக்கப்பட்டது. தெற்கு போல் பண்ணைச்சேரி டாடா நகர் உள்ளிட்ட நாகை நகராட்சிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் ட்ரோன் மூலம் கிருமி நாசினி தெளிக்கும் பணிகளை நாகை சட்டமன்ற உறுப்பினர் ஷா நவாஸ் தொடங்கி வைத்தார். இதேபோன்று பெரம்பலூர் நகராட்சி சார்பிலும் ட்ரோன் மூலம் கிருமி நாசினி தெளிக்கும் பணி காமராஜர் வளைவு, பழைய பேருந்து நிலையம், பாலக்கரை, ரோவர் வளைவு, துறைமங்கலம் என நகரில் மக்கள் அதிகம் நடமாடும் பகுதிகளில் ட்ரோன் மூலம் கிருமி நாசினி தெளிக்கப்பட்டது. மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து கடந்த சில மாதங்களாகவே தமிழக காவேரி நீர்பிடிப்பு பகுதியில் பெய்து வரும் மழையை பொறுத்தே வந்து கொண்டிருந்தது. நீர்வரத்திற்கு தகுந்தாற்போல் திறப்பும் ஏற்ற இறக்கத்துடன் இருந்து வந்ததால் கடந்த மாதம் 4ஆம் தேதி முதல் இன்று வரை அணையின் நீர்மட்டம் தொடர்ந்து 97 அடியில் நீடித்து வருகிறது.
இன்று காலை நிலவரப்படி அணையின் நீர்மட்டம் 97.22 அடியாகவும் நீர் இருப்பு 61.29 டிஎம்சியாகவும் உள்ளது. அணைக்கான நீர்வரத்து வினாடிக்கு 684 உடனடியாக வந்து கொண்டிருக்கிறது. சிறப்பு குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு 2000 கனஅடி வெளியேற்றப்பட்டு வருகிறது. அரியலூர் மாவட்டம் தாப்பழூர் ஊராட்சியில் உள்ள 9 வார்டு பொதுமக்களுக்கும் வார்டு உறுப்பினர்கள் மூலம் வீடு வீடாக கபசுர குடிநீர் கலந்த மூலிகை டீ வழங்கப்பட்டது. இதில் சுக்கு, மிளகு, பட்டரத்தை, அதிமதுரம், கடுக்காய், சோம்பு, வாழ் மிளகு, திப்பிலி உள்ளிட்ட மருந்து பொருட்களும் பப்பாளி இலை, ஓமவல்லி இலை, நொச்சி இலை, ஆடாதொடை இலை, மொசுமொசுக்கை, தூதுவலை உள்ளிட்ட பல்வேறு மூலிகைகளையும் சேர்த்து நன்றாக கொதிக்க வைத்து பின்னர் வடிகட்டி வழங்கப்பட்டது. மயிலாடுதுறையில் கொரோனா பொது முடக்கத்தால் வாழ்வாதாரம் இழந்துள்ள ஏழை மக்களுக்கு ஜேசிஐ மயிலாடுதுறை டெல்டா சங்கம் சார்பில் மதிய உணவு வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் அச்சங்கத்தினர் பேருந்து நிலையம், ரயில் நிலையம் போன்ற இடங்களில் பட்டினியால் வாடும் ஏழை மக்களுக்கு தேடி சென்று உணவு வழங்கி வருகின்றனர். அச்சங்கத்தினரின் சேவையை சமூக ஆர்வலர்கள் பலரும் பாராட்டி வருகின்றனர். பொது முடக்கம் முடியும் வரை இந்த சேவையை தொடர்ந்து மேற்கொள்ள உள்ளதாக அச்சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். மதுரை மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற மதுரை கள்ளழகர் திருக்கோவில் சார்பில் தினம்தோறும் 1000 உணவுப் பொட்டலங்கள் தயார் செய்யப்பட்டு கோவில் வாகனங்கள் மூலம் மேலூர் அரசு மருத்துவமனையில் உள்ள நோயாளிகள் மற்றும் அவர்களின் உறவினர்களுக்கு கோவில் அதிகாரிகள் நேரில் சென்று வழங்கி வருகின்றனர். அதேபோல தெருக்களில் வசிப்போர், யாசகம் பெறுவோர் என அனைத்து தரப்பினருக்கும் உணவுகள் வழங்கப்படுகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் உழவர் சந்தையில் வியாபாரிகள் ஊரடங்கை பயன்படுத்தி காய்கறிகளின் விலையை பல மடங்கு உயர்த்தி விற்பனை செய்து வருகின்றனர். இதனால் பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு பொதுமக்களுக்கு உதவும் வகையில் காய்கறிகளின் விலையை கட்டுக்குள் கொண்டுவர நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கொரோனா தொற்று காரணமாக தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இந்த நிலையில் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் வெளியே சுற்றிக் கொண்டு இருப்பவர்களிடம் நகராட்சி அதிகாரிகள் ஒலிபெருக்கி மூலம் வீட்டை விட்டு யாரும் வெளியே வராதீர்கள், தயவுசெய்து உங்கள் வீட்டில் உள்ள அனைத்து வேலைகளையும் ஏன் துணியை கூட துவைத்து தருகிறோம், ஆகவே தயவுசெய்து யாரும் வெளியே வர வேண்டாம் என்று ஒலிபெருக்கி மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றனர். திருப்பூரில் இன்ஸ்டாகிராமில் கத்தி, பட்டா கத்தியுடன் பாடி வீடியோ பதிவிட்ட பெரிய தோட்டம் பகுதியைச் சேர்ந்த 2 இளைஞர்களை திருப்பூர் தெற்கு காவல் நிலைய போலீசார் கைது செய்தனர். அவர்கள் இருவரையும் நீதிபதியின் முன் ஆஜர்படுத்தி திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் கிளை சிறையில் அடைத்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த எச்சூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் 23 வயதான ஆனந்தன் ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து வருகிறார். இவருக்கு குடிப்பழக்கம் அதிகம் இருந்ததாகவும் இது தொடர்பாக குடும்பத்தில் இவரை கண்டித்ததாகவும் தெரிகிறது. இதனால் மன உளைச்சலில் இருந்த அவர் தனது செல்போனில் சோகமான பதிவை செய்ததோடு யாரும் வீட்டில் இல்லாத நிலையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக சுங்குவார் சத்திரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். பழனி புறநகர் கிராமத்தில் பயமில்லாமல் முகக்கவசங்கள் அணியாமல் சிறுவர்கள் சாலையில் விளையாடிக் கொண்டு இருந்தனர். அவ்வழியே சென்ற மகளிர் காவல் ஆய்வாளரான குணசுந்தரி அவர்களை அழைத்து கொரோனா பற்றியும் அதன் வீரியம் பற்றியும் பாதிப்புகள் பற்றியும் வகுப்பு எடுத்துள்ளார். மேலும் வீட்டிலேயே இருக்க வேண்டும், பாதுகாப்பாக இருக்க வேண்டும், சமூக இடைவெளியை பின்பற்ற வேண்டுமென விளக்கப்படம் எடுத்தார். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் ஊரடங்கு விதியை மீறி லக்கி ஸ்டோர் என்ற கடை செயல்படுவதாக நகராட்சி அதிகாரிகளுக்கு தகவல் சென்றது. இதையடுத்து அங்கு சென்ற அதிகாரிகள் அங்கிருந்து 6000 ரூபாய் மதிப்புள்ள மளிகை பொருட்களை பறிமுதல் செய்ததுடன் 3000 ரூபாய் அபராதமும் விதித்தனர்.
பெரம்பலூர் மாவட்டத்தில் ஊரடங்கை மீறி கடைகள் ஏதும் செயல்படுகிறதா என நகராட்சி அதிகாரிகள் ஆய்வில் ஈடுபட்டபோது பர்னிச்சர் கடை மற்றும் பல்பொருள் அங்காடி திறந்திருந்து செயல்படுவது கண்டறியப்பட்டது. இதையடுத்து இரண்டு கடைகளையும் பூட்டி நகராட்சி அதிகாரிகள் சீல் வைத்தனர். மேலும் ஊரடங்கை மீறி கடைகள் செயல்பட்டால் சீல் வைக்கும் நடவடிக்கை தொடரும் என்று எச்சரித்தனர். தேனி மாவட்டத்தில் நாள்தோறும் தொற்றின் தாக்கம் அதிகரித்து வருவதால் சுமார் 300க்கும் மேற்பட்ட இடங்கள் தடை செய்யப்பட்ட பகுதியாக மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. இந்நிலையில் தேனி மாவட்டத்திற்கு வருகை தந்த திண்டுக்கல் சரக டிஐஜி முத்துசாமி தேவதானப்பட்டி, எண்டப்புலிப்பட்டி, லட்சுமிபுரம், ஊஞ்சம்பட்டி, பழனிசெட்டிப்பட்டி, வீரபாண்டி உள்ளிட்ட பகுதிகளில் கொரோனா தொற்றால் தடை செய்யப்பட்ட பகுதிகளை நேரில் சென்று பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே பெரிய குத்தகை ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி குழந்தைகள் கொரோனா பற்றி பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ளது. கொரோனா பரவலை தடுக்க அரசின் உத்தரவை கடைபிடிக்க வேண்டும், முகக்கவசம் அணிவதுடன் தனிமனித இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும், அனைவரும் கபசுர கஷாயம் அருந்த வேண்டும் என வலியுறுத்தி பள்ளி குழந்தைகள் வீடியோ வெளியிட்டுள்ளனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் பகுதியில் முழு ஊரடங்கு காரணமாக 10வது நாளாக அனைத்து கடைகளும் அடைக்கப்பட்டுள்ளன. ஆனால் மருந்து மாத்திரை வாங்க வருவதாக கூறி இருசக்கர வாகனங்களில் வருவோர் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. இதையடுத்து காவல்துறையினர் தடுப்பு அமைத்து தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். தேவையின்றி கடைகளில் சுற்றிய 45 இருசக்கர வாகனங்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்து வழக்கு பதிவு செய்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் காடையம்பட்டி ஒன்றியத்தில் ஊரல் போட்டு அதிக போதை தரும் சாராயத்தை காய்ச்சி மதுப்பிரியர்களின் இருப்பிடத்திற்கே சென்று விற்பனை செய்து வருவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இந்த நிலையில் தீவட்டிப்பட்டி போலீசார் மூக்குனூர் கிராமத்தில் சோதனைகள் மேற்கொண்டனர். அப்போது ஜெயபால் என்பவர் தனது தோட்டத்தில் 20 லிட்டர் கள்ளச்சாராய ஊரல் வைத்திருந்ததை கண்டுபிடித்தனர். போலீசார் அதனை அழைத்ததுடன் ஜெயபாலை கைது செய்தனர். மேலும் தொடர்ந்து மலை கிராமங்களில் போலீசார் ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். காஞ்சிபுரம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்து மேவலூர் குப்பம் சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் முருகன் என்பவர் தனது மனைவி மலருடன் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். அப்போது இரும்பு கம்பிகள் ஏற்றிக்கொண்டு எதிரே வந்த லாரி ஒன்று எதிர்பாராத விதமாக அவர்களின் வாகனத்தில் மோதியது. விபத்து ஏற்பட்டதால் இந்த விபத்தில் முருகன் உயிரிழந்ததுடன் மலர் படுகாயமடைந்தார். இந்த விபத்து தொடர்பாக லாரி ஓட்டுநர் கைது செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. ஈரோடு மாவட்டம் ஆனைக்கல் பாளையத்தில் நடைபெற்ற நிவாரணப் பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சியில் காவலர்கள் மற்றும் ஊர்காவல் படையினர் 2300 பேருக்கு தலா 5 கிலோ அரிசி மற்றும் பருப்பு ஆகியவற்றை நிவாரணமாக அமைச்சர் முத்துசாமி வழங்கினார். ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிப்பாளையம் அடுத்துள்ள கலிங்கியம் ஊராட்சியில் தூய்மை பணியாளர்களுக்கு அரிசி, பருப்பு உள்ளிட்ட 18 வகையான மளிகைப் பொருட்களை முன்னாள் அமைச்சரும் கோபி சட்டமன்ற உறுப்பினருமான கே ஏ செங்கோட்டையன் வழங்கினார். கிராமப்புறங்களில் உள்ள அனைத்து கோயில் அர்ச்சகர்களுக்கும் உதவியாளர்களுக்கும் நிவாரணம் வழங்க வேண்டும் என ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ சடக்கோப்ப ராமானுஜ ஜீயர் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். ஆக்கிரமிப்பில் உள்ள கோவில் நிலங்களை மீட்டு அந்த கோவில்களுக்கு ஒப்படைக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தார். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் நகரப்பகுதியில் அமைந்துள்ள கந்தசுவாமி கோயில் சார்பில் அரசு மருத்துவமனையில் கொரோனா தொற்று பிரிவில் பணிபுரியும் செவிலியர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்கள், சிகிச்சை பெறும் நபர்கள் மற்றும் ஏழை எளிய மக்கள் என நாள்தோறும் 500 பேருக்கு மதிய உணவு வழங்கும் பணியை மேற்கொண்டுள்ளது. தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு சார்பாக சென்னையை அடுத்த ஐயப்பந்தாங்கல் பகுதியில்
துப்புரவு பணியாளர்களுக்கு ஒரு மாதத்திற்கு வேண்டிய மளிகைப் பொருட்கள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் பேசிய அந்த அமைப்பின் தலைவர் விக்ரமராஜா, நகராட்சி பேரூராட்சிகளில் வாடகை பாக்கி உள்ள வணிகர்கள் வாடகை பாக்கி செலுத்துவதற்கு தவணை வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை விடுத்தார். ஈரோடு மாவட்டம் கூடுதல் சிறப்பு அதிகாரி நிர்மல்ராஜ் கோபிசெட்டிப்பாளையம் பகுதியில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து திடீர் ஆய்வு மேற்கொண்டார். பொதுமக்களுக்கு தினமும் குடிநீர் வழங்க ஆணையிட்ட நிர்மல்ராஜ் வீதிகளில் தண்ணீர் பிடிக்க கூட்டம் கூடாமல் சமூக இடைவெளியை பின்பற்றியும் முகக்கவசம் அணிந்து வர மக்களை வலியுறுத்தினார். சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் கடந்த 10 ஆண்டுகளாக மூடப்பட்டுள்ள கலைஞர் ஆய்வு மையத்தை மீண்டும் திறக்க வேண்டும் என்று பேராசிரியர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பெரம்பலூரில் காவல் ஆய்வாளர் செந்தில்குமார் தலைமையில் போலீசார் செஞ்சேரியில் ஆய்வு செய்தனர். அப்போது பெருமாள் என்பவர் கள்ளச்சாராயம் காய்ச்சுவதற்காக 200 லிட்டர் ஊரல் வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து போலீசார் அவரை கைது செய்து 5 லிட்டர் சாராயத்தை பறிமுதல் செய்தனர். அதேபோல் கவுண்டர்பாளையத்தில் கள்ளச்சாராயம் காய்ச்சிய மாணிக்கத்தை போலீசார் கைது செய்தனர். அவர் வைத்திருந்த 200 லிட்டர் ஊரல் அழிக்கப்பட்டது. கிருஷ்ணகிரியில் மூங்கில் பாய் விற்பனை கடையில் நள்ளிரவில் ஏற்பட்ட தீ விபத்தில் சுமார் 6 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து நாசமானது. இதுகுறித்து தகவல் அறிந்து விரைந்து வந்த தீயணைப்பு படையினர் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் அதிமுக சார்பில் 1000 பேருக்கு இலவசமாக காய்கறி தொகுப்பினை மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளர் கண்ணன் வழங்கினார். மேலும் முகக்கவசம் இலவசமாக மக்களுக்கு வழங்கப்பட்டது.